ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆலினுன் சேனல். இன்றைக்கி நம்ம மசாலா இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 இட்லி எடுத்துக்கங்க. வெங்காயம், தக்காளியை வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறையவே ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெயை இதில் ஊற்றிக்கிட்டு போய் எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பும் பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கணும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 கப்பு வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்கினதும் தக்காளி, 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கங்க. கட் பண்ணி எடுத்து போகும், இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை போட்டுட்டு இதிலே உப்பு, அதுக்கு தேவை இட்லியில் உப்பு போட்டிருக்கு, அதனால் இட்லிக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை மட்டும் இதிலே போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஜூஸ் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுனால இதில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுனால இந்த அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா கொஞ்சோண்டு கூட நீங்கள் காய் தக்காளியாக இருந்தால் கொஞ்சோண்டு கூட தண்ணி ஊற்றிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வேகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போது இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டுட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், நமக்கு அந்த இட்லிக்கு தேவையான அளவு காரம் நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசம், மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவு வதக்குனதும் இட்லிங்களாம் இதில் போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு இட்லி வச்சுக்கோங்க. இன்னும் கூட நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். போட்டுட்டு இந்த மசாலாலாம் அதில் கலந்து வர மாதிரி நல்லா கலருங்க. இப்போ இந்த மசாலாக்கு எவ்வளோ இட்லி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணாலும் வச்சுக்கலாம். இட்லியை இன்னும் கொஞ்சம் கூட சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் குட்டி குட்டியாக கூட நம்ம இட்லியை செஞ்சுக்கலாம். அது மாதிரி செஞ்சால் பசங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வர மாதிரி கிளறிடுங்க. இப்போது மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.